கேவலப்படுத்தி பேசுறது, இப்படி எல்லாம் பேச 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 இந்து வழிபாட்டு முறைகளை வந்து சீர்குலைக்க முடியும். நம்ம மதம் வந்து சரியில்லை, நல்ல மதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலுக்கு அந்த அப்பாவி இந்துக்கள் வந்து வந்தாங்கன்னா அவங்களை ஈஸியா கிறிஸ்தவ மதத்துக்கோ இல்ல முஸ்லீம் மதத்துக்கோ மாத்த முடியும். அந்த மாமா வேலையை தான் இந்த திருமாவளவும் பண்ணும். ராணுவம் உள்ள போகுதுன்னா ராணுவத்துக்கு முன்னாடி பொம்பளை வந்து நிர்வாணமா நின்று காணிக்கிறா, அப்படியே வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க, காணிக்கிறா. இதுக்கு இது யாரு தூண்டுதல்ல வந்து பண்ணிட்டு இருக்க? அந்த குக்கி சமுதாயத்துல மதம் மாறி போன அந்த பெண்கள் எல்லாம் இந்த அளவுக்கு கீழ்த்தனமா இறங்குறதுக்கு யாரு காரணம்? மதம் காரணம். இந்த மதம் மாற்ற கும்பல் காரணம், மத வெறி காரணம். இந்த இதை கண்டிச்சு திமுக வந்து கடுமையான அறிக்கையெல்லாம் வெளியிட்டார். யாரு? நம்ம திராவிடியா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இதையும் கொதிக்கிறது அப்படி இப்படிலாம் சொன்னார். தமிழ் செல்வி அவங்க வந்து திமுகவை சார்ந்தவங்க தான். அவங்க மேடையில வச்சுக்கிட்டே கேட்ட கேள்விதான் இது. திமுகவில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையே, இந்த லட்சணத்துல நீங்க வந்து மணிப்பூர்ல உள்ள சம்பவத்தை கண்டிச்சு இங்க போராட்டம் நடத்து, உங்களுக்கு என்ன யோக்கியத இருக்குன்னு கேட்டு. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கரன் உதவி கேட்டு வந்த பெண்ணை படுக்க இறைக்கு அழைத்தவர் அந்த மகா புத்திர பாக்கியம். இவங்க வந்து மக்களுக்கான ஆட்சி நடத்துறாங்கன்னு சொல்றாங்க, நீங்க நம்பித்தான் ஆகணும். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். வணக்கம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். மலேசியாவில் இந்து மதத்தை இழிவாக பேசினான்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசிட்டு இருக்கும்போதே நிறுத்தினது மட்டும் இல்லாமல் அவர் மேடையில் இருக்கும்போதே மேடையில் வைத்து கொண்டு அவரை வந்து கண்டித்தது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தவறு செய்கிறாரு, தெரியாமல் செய்கிறாரு அப்படின்னு எதுவுமே கிடையாது. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் திருந்த மாட்டார், எந்த காலத்திலையும் திருந்த மாட்டார். ஏன்னா அவர் செய்கிறதே வந்து தவறுன்னு தெரிஞ்சே தான் செய்கிறார், சரிங்களா? அவர் வந்து நம்ம இந்து மதத்தை இழிவுபடுத்துறத தன்னுடைய வாழ்நாள் கடமைன்னு நினைக்கிறார். இந்து பெண்களை இழிவுபடுத்துறத வாழ்நாள் கடமை, பிறப்பு உரிமைன்னு நினைக்கிறார். அப்படி நினைச்சிட்டு பேசுறதுனால தான் அவரால் இழிவுபடுத்தி பேச முடியுது. எப்படி பேச முடியுது? அவங்க அம்மா நெத்தியில விபூதி பூசிட்டு தான் இருக்காங்க. இந்து பெண்களெல்லாம் பிறப்பாலேயே வந்து அவர் பறத்தைகள்னு சொன்னார். பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம், பறத்தைகள்னு சொன்னார். இல்லை வேற இங்கிலீஷில் வேற ஆல் விமன் ஆர் ப்ராஸ்டிடியூட் பை பர்த் அப்படின்னு வேற ஒரு இங்கிலீஷில் ஒரு யாக்கியான வேற கொடுத்தாரு இந்த ஈர வெங்காயம். அப்போ இது வந்து அவருக்கு தெரிஞ்சுதான் அவர் சொல்றார். என்ன அப்படின்னா இந்து மதத்தை கொச்சை, இது வந்து கால்டுவெல் ஃபார்முலா. இந்து மதத்தை வந்து இழிவுபடுத்தி பேசுறது, கொச்சைப்படுத்தி பேசுறது, கேவலப்படுத்தி பேசுறது, இப்படிலாம் பேச 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 இந்து வழிபாட்டு முறைகளை வந்து சீர்குலைக்க முடியும். அப்படி சீர்குலைக்கும் போது அதுல வந்து அப்போ நம்ம மதம் வந்து சரியில்லை, நல்ல மதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலுக்கு அந்த அப்பாவி இந்துக்கள் வந்து வந்தாங்கன்னா அவங்களை ஈஸியாக கிறிஸ்தவ மதத்துக்கோ இல்லை முஸ்லீம் மதத்துக்கோ மாற்ற முடியும். அந்த மாமா வேலையை தான் இந்த திருமாவளவும் பண்ணிட்டு இருக்கு. அதை விட வேற எதுவுமே இதுக்கு இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்ல வரேன். அதாவது மலேசியாவில் வந்து இந்த மாதம் 21, 22 அந்த 23 இந்த 3 நாட்களில் வந்து மலையா பல்கலைக்கழகத்தில் வந்து 11வது தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அங்கே நடந்துச்சு. இந்த மாநாட்டுக்கு வந்து திருமாவளவனை கூப்பிட்டுருக்காங்க. அது எந்த அடிப்படையில் கூப்பிட்டாங்கன்னு தெரியாது. இவர் ஒரு பெரிய தமிழ் வித்தவர், தமிழை வந்து காலி பண்ணாலே இவருக்கும் ஒரு பங்கு உண்டு வேணா சொல்லலாம். இல்லை இன ரீதியாக இவர் வந்து ஒரு சிறந்த தமிழ் இனவாதி அப்படி சொல்கிறதுக்கும் அர்த்தம் இல்லை. ஏன்னா ராஜபட்ச கிட்ட பேர்ந்து பரிசல் வாங்கிட்டு வந்தாள், இன அழிப்பு பண்ணின 1.5 லட்சம் தமிழ் இலங்கை தமிழ் அகதி தமிழர்களை கொன்று குவித்த ராஜபட்ச கிட்ட போய் பரிசீல் வாங்கிட்டு வந்த ஆளு, இவருக்கு என்ன அருகதை இருக்கு தமிழ் இனத்தை பத்தி பேசுறதுக்கு? அப்ப அதுக்கும் லாய்க்கு இல்லை. ஏதோ ஒரு வகையில இவரை வந்து யாருடைய அழுத்தமோ தெரியல, ஏதோ ஒரு அழுத்தத்துல இவரை வந்து பிடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு கௌரவமா அவரை கூட்டிட்டு போய் பண்ணிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்க பாத்தீங்கன்னா மலேசிய அமைச்சர் சரஸ்வதி அவங்களும் வந்து கலந்துகிட்டாங்க. இந்த மாநாட்டில் பேசும்போது தான் அங்கே பேச, அதாவது இன்னொரு நாடு, அதில் பல நாடுகளில் உள்ள தமிழர்களெல்லாம் தமிழ் நிபுணத்துவம் வாய்ந்தவங்க, தமிழ் அறிஞர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாநாட்டில் பங்கெடுக்க வச்சுருக்காங்க. அந்த மாநாட்டுக்கு போன தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு நாதாரித்தனமான வேலையை பார்த்துருக்காரு அப்படிங்கிறது தான். நம்ம நாட்டையே இழிவுபடுத்துகிற வகையில் அவர் அங்கே போய் கருத்து, அதாவது இந்தியாவில் வந்து பிரிவினவாத அரசியல் நடக்குது யாராவது கேட்டாங்களா? இதுக்கும் தமிழுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு?
இல்ல இதுக்கு தமிழுக்கு நீங்க வந்து என்ன செய்யறீங்க, முழுக்க முழுக்க கிறிஸ்தவங்க அவ்வளவு பேரும் வந்து கிறிஸ்தவங்களும் முஸ்லிம்களும் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போடணும்னு சமீபத்துல பேசிட்டு இருந்தீங்க. இதுக்கு பேர் என்னது? இது மத அடிப்படைவாதம் கிடையாதா? மத ரீதியாக அந்த மக்களை பிளவுபடுத்துறது கிடையாதா? என்ன யோக்கியதை இருக்கு உங்களுக்கு வந்து இந்த மத அரசியலை பத்தி மற்றவங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? இதே மாதிரி இன்னொரு பாடம் நடத்திட்டு திருவார். இவர் நடத்துறது ஜாதி கட்சி. இந்த யோக்கியதில இவர் வந்து பாமக மாதிரியான கட்சியை வந்து ஜாதி கட்சி ஜாதி கட்சின்னு சொல்லிட்டே திருவார். இவர் என்ன கட்சி நடத்துறாரு யோக்கியரு? நீரும் ஜாதி கட்சி தானே நடத்திட்டு அலையிற, அப்புறம் என்ன நீ மத்தவங்களை பார்த்து ஜாதி கட்சின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தகுதி இருக்கு? முத இப்படி ஒருத்த ஒரு கேள்வி கேட்க மாட்டானா? கேட்க மாட்டாங்கிற நம்பிக்கையிலும் இந்த ஆளு இதெல்லாம் பண்ணிட்டு நடக்கிறார். அதே தான் இப்ப அங்க போயிருந்த இவரு இப்ப சமீபத்துல தான் பேசினார். அத முஸ்லிம்கள் அவ்வளவு பேரும் ஒட்டு மொத்தமா 1% கூட குறையாம திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடணும், காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடணும்னு பேசினாலும் இவரு மத ரீதியாக ஓட்டு கேட்கறதே முத தப்பு. ஆனா இவரு கேட்டார், இதை அவ்வளோத்தையும் கேட்டு கொடுத்து அங்க போய் நின்று இந்தியாவில வந்து பிரிவினவாத அரசியல் நடக்குது, மத தேசியத்தால் நாடு வலிமை பெறாது, மணிப்பூர் கலவரத்திற்கு மத அரசியல் தான் காரணம். இது என்ன? இது நினைச்சு பாருங்க, மணிப்பூர்ல என்ன நடக்குது? குக்கி சமுதாயத்துல உள்ள வந்து, ஆனா அவர் சொன்ன ஒரு உண்மை, மத இதுதான் காரணம், அங்க மத அரசியல் காரணம் இல்ல, அதுவும் ஒரு வகையில அரசியல் தான். அவ்வளவு மிஷினரி கும்பல்களும் காரணம், மதமாற்ற கும்பல்கள் காரணம். அந்த வகையில திருமாவளவன் சொன்ன சரிதான், குக்கி சமுதாயத்துல அதிகமான பேர் மதம் மாறி போயிட்டான் கிறிஸ்தவ மதத்துக்கு. அந்த இதை பின்னாடி இருந்து இயக்குறது வந்து முக்கியமா இயக்குறது வந்து இந்த மிஷினரி கும்பல்கள். அவங்களுக்கு வந்து அங்க பாஜக ஆட்சி வந்துட்டு, அதனால அந்த ஆட்சி எப்படியாவது இல்லாம பண்ணணும். காங்கிரஸுக்கு வந்து அது காங்கிரஸை விட்டு அந்த வடகிழக்கு மாநிலங்கள் கை நெழிவு போயிட்டு, இந்தியாவே கை நெழிவு போயிட்டு, அதனாலதான் இவங்க இந்தியான்னு பேர் வச்சுட்டு அலையிறாங்க. சரி இருக்கட்டும், அதனால வந்து எப்படியாவது அதை மறுபடியும் நம்ம ஏதாவது ஒரு வகையில எரியற வீட்டுல புடுங்கிறது வரைக்கும் லாபங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஐடியாவில் அவங்க செயல்படுறாங்க. அதனால அந்த வகையில அந்த மத வெறிய தூண்டி விட்டு தான் மத அடிப்படையில் அந்த குக்கி சமுதாய மக்கள்களை திசை திருப்பி அந்த அப்பாவி மக்கள் கையில ஆயுதத்தை கொடுத்து, ஆயுதம் அங்கே எப்படி கிடைச்சது சொல்லுங்க? காரணம் இங்கே உள்ள பத்திரிகையில வந்து இவனோ படிச்சு எழுதுறானா இல்லையான்னு எனக்கு தெரியல, எழுதுறாங்க என்ன மாதிரி எழுதுறாங்க, போலீஸ் நிலையத்தை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் புடுங்கிட்டு வந்துட்டாங்க, இராணுவத்தை முற்றுகையிட்டு அவங்ககிட்ட இருந்த ஆயுதங்கள் எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் எப்போ? 1980களில் 1990களில் நடந்த விஷயங்கள் சரிங்களா? அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு நிலவரம். இன்னைக்கு எப்படி இருக்கு? மோடி வந்த பிறகு என்ன நடக்குது அங்க? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவங்களால எடுக்க முடியல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அப்படியெல்லாம் இப்ப ஒண்ணு அங்க அந்த அளவுக்கு ஒண்ணு அங்க சட்ட ஒழுங்கு இல்லாத லெவல் எல்லாம் இல்ல. மலைக்குள்ள பதுங்கி இருக்கிறான் அவனுக்கு வந்து அங்க பெண்களை நிர்வாணப்படுத்து, ராணுவம் உள்ள போகுதுன்னா ராணுவத்துக்கு முன்னாடி பொம்பளை வந்து நிர்வாணமா நின்று காணிக்கிறா, அப்படியே வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க, காணிக்கிறா. இதுக்கு இது யார் தூண்டுதல்ல வந்துட்டு பண்ணிட்டு இருக்க? அந்த குக்கி சமுதாயத்துல மதம் மாறி போன அந்த பெண்கள் எல்லாம் இந்த அளவுக்கு கீழ்த்தனமா இறங்குறதுக்கு யாரு காரணம்? மதம் காரணம், கிறிஸ்தவ மதம் காரணம், பாதிரியார்கள் காரணம், இந்த மதமாற்ற கும்பல் காரணம், மத வெறி காரணம். இவங்க எல்லாம் சேர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு அவங்களுக்கு எல்லாம் AK-47 ஆயுதம் எப்படி கிடைச்சது? ஒவ்வொரு கிராமத்திலையும் அங்க ஒரு படையை உருவாக்கி வச்சு அவ்வளவு நிதியெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அப்போ இது வெளிநாட்டு நிதியெல்லாம் நிறைய வந்து சரளமாக இருக்கனால அதை பண்றாரு. அந்த அடிப்படையில இவர் சொன்னதை வேண்டாம் நம்ம வந்து எடுத்துக்கலாமே தவிர, மற்றபடி வந்து வேற எதுவுமே மணிப்பூரில் கலவரம் நடக்கிறது, அதாவது தேசிய மதவாத மத வழி தேசியத்தால் தான், மத வழி தேசியத்தால் தான் மணிப்பூர்ல கலவரம் நடக்குன்னு சொன்னதுல இதை நம்ம திருமாவளவன் சொன்னதை நம்ம வேண்டாம் ஏத்துக்கலாம். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? இவர் மேடையில இதை பேசிட்டு இருக்கும்போது இந்து மத வழக்கம் போல வந்து இந்து மதத்தில் தான் ஜாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு சனாதன தர்மத்தை வந்து இழிவுபடுத்தி அவர் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த கூட்டத்துல முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க பாத்தீங்களா, அந்த மலைய மக்கள் தமிழர்கள் அப்படியே எழுந்திருச்சு நிறுத்துடான்னு சொல்லிட்டாங்க. நிறுத்து ஒருமையில திட்டி விட்டாங்க, நிறுத்துன்னு சொல்லிட்டாங்க, நிறுத்த வச்சுட்டாங்க. ஒருமையில பேசி அவன் இவன் பேசி வசனம் எல்லாம் பேசி இன்னும் என்னென்ன வார்த்தைகள் பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வரையில ஒருமையில அவன் இவன் எல்லாம் பேசி மரியாதை குறைவா பேசி உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு பேசின, அதாவது அந்த மாநாட்டுல மலைய பல்கலைக்கழக பேராசிரியர் ராஜேந்திரன் அதுக்கு பேசும்போது, அதுக்கு பிறகு பேசும்போது, இந்த உங்க ஊர்ல உள்ள அரசியல் குப்பையெல்லாம் கொண்டு போய் நீங்க எங்க நாட்டுல கொட்டாதுங்கன்னு சொல்லி திட்டார், கொட்டாதுங்க, அந்த வேலையெல்லாம் பார்க்காதுங்க, அதை உங்க நாட்டோட நிப்பாட்டிடுங்க, இங்க வந்து மதத்தையோ இனத்தையோ தேசத்தையோ இழிவுபடுத்தி பேசினா, இழிவுபடுத்தி பேசினாரு சொல்லி நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க வீட்டுக்கு போக முடியாது, ஜெயில தான் இருக்கணும்னு சொன்னார்.
மறைமுகமா சொன்னார். இந்த நாட்டு சட்டம் இது. அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, மதம் நாடு இனம் பற்றி தவறாக பேசுபவர்களுக்கு இம்மி அளவும் இடம் இல்லைன்னு சொல்லி எங்க பிரதமர் சொல்லியிருக்காரு. மலேசியாவை சேர்ந்த ஒருவர் எங்கள் மதத்தை இழிவுபடுத்தி பேசுகின்றனர் என காவல்துறையில ஒரு புகார் கொடுத்தாலே போதும், வீடு போய் சேர மாட்டாமே நேரே ஜெயில பிடிச்சு அடைச்சிருவேன். புகார் கொடுத்தாலே போதும், அவ்வளவுதான். இப்படிப்பட்ட இழிவுபடுத்தி பேசுற அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமாவளவனை பார்த்து சொல்றார், அதே மேடையில திருமாவளவன் வச்சுக்கிட்டே சொல்றார், இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே, புகார் கொடுத்தாலே நீ வீடு போய் சேர மாட்டா, ஊருக்கு திரும்ப முடியாது, ஜெயில தான் இருப்பா, அதுதான் எங்க நாட்டு சட்டம்னு சொன்னார். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இந்த ஆளு இவ்வளவு வருஷமா இந்து பெண்களை இழிவுபடுத்தினது, இந்து கோவில்கள் ஆபாச இந்து சனமா கும்பிடக்கூடிய சாமிகள் எல்லாம் சாமி சிலைகள் எல்லாம் ஆபாச பொம்மைகள் நீ பேசினது, இதெல்லாம் எந்த கேட்டகரியில வரும்? தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு, இந்து மதத்தை இழிவுபடுத்தியே பேசிட்டு இருக்காரு, சனாதனத்தை வேறறுப்போன்னு பேசுறாரு. இது அவ்வளவுமே இப்ப கம்ப்ளைண்ட், மலேசியா அடிப்படையில நம்ம வந்து மதத்தை இழிவுபடுத்திடுறேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம நம்ம நாட்டிலயும் அதே மாதிரி தமிழகத்திலயும் அதே மாதிரி நடவடிக்கை எடுக்க முற்பட்டால் திருமாவளவன்லாம் எந்த காலத்திலும் ஜெயில இருந்து வெளியே வர முடியாது. அவ்வளவு பேசியிருக்காரு. இது இப்போ அங்க பேசிட்டு மாட்டிட்டாரு, அவரை வந்து துரத்தி அடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட, அப்படித்தான் நம்ம அதை சொல்ல முடியும். என் பேசிய பாதியில நிப்பாட்டி கிளம்புற ராசான்னு சொல்லி அனுப்பிவிட்டு ஒரு பெரிய அவமானத்தை தாங்கிட்டு வந்திருக்கார். அந்த இது முடிஞ்ச பிறகு அந்த நாம ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அதில் நடந்து கலந்துக்கிட்டு அந்த அமைச்சர் மலேசியாவுடைய அமைச்சர் சரஸ்வதி அவங்க பேசும்போது தெளிவாக சொல்லிட்டாங்க, ஒரு பாயிண்ட ரொம்ப நெத்தில் அடிக்க மாதிரி சொன்னாங்க. அதாவது சனாதன தர்மத்தில் வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு, அதை சனாதன தர்மம்னாலே இப்படி தான், அதாவது இந்து மதம் சனாதன தர்மங்கிறது வேற நத்திங் பட் இந்துவிசம் இந்து மதம் அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இந்து ரிலிஜனை தான் இவங்க சனாதன தர்மம், அதாவது ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது, எப்போ யாரால உருவாக்கப்பட்டதுங்கிற மதம், உருவாக்கப்பட்டதுன்னு தெரியாத மதம், அதான் சனாதனம். ஆதி ஆதி காலம் தொட்டு வந்த மதம் இது, அதனாலதான். அதுல யாரு தோற்றுவிச்சவன் கிடையாது, கிறிஸ்தவ மதமோ முஸ்லீம் மதமோ யாராவது ஒருத்தரை தோற்றுவிச்சவர் இவருன்னு நம்ம அடையாளப்படுத்த முடியும். இந்த வருஷத்துல இங்க தோற்றுவிச்சாங்கன்னு சொல்ல முடியும். இந்து மதத்துக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்கிறனால இது இது வந்து சனாதனம், சனாதன தர்மம்னு சொல்றோம். அந்த மதத்தை சனாதன தர்மத்துல இந்த மாதிரி ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு, தீண்டாமை இருப்பு இருக்கு. இங்க யாருங்க ஆண்டுட்டு இருந்தா தமிழ்நாட்டுல இவ்வளவு வருஷம், 1967 இருந்து யாரு ஆண்டுட்டு இருக்கா? நான் பிறந்தது 1967. நான் பிறந்த மாசத்துல நான் பிறக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கு. அன்னையில இருந்து இப்ப எனக்கு 56 வயசு முடிஞ்சு போகுது, 56 வயசு. அப்ப 56-57 ஆண்டுகளாக தமிழகத்தை எவன் ஆண்டிட்டு இருக்கான்? நீங்க யா எந்த கட்சி வந்து சமூக ரீதினு பேசி ஊரை ஏமாத்திட்டு நடக்க, அந்த திமுக திமுக இருந்து வந்து அண்ணா திமுக இவங்க தானே, நீங்க தானே ஆண்டிட்டு இருக்கீங்க. நீங்க என்னத்தை ஒழிச்சிங்க? சனாதன தர்மம் சனாதன தர்மம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்னத்தை ஒழிச்சு என்னத்தை ஒழிச்சிங்க? நீங்க சனாதன தர்மத்தை நீங்க குறை சொல்றீங்க, நீங்க இந்த ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க? நீங்க எதையுமே பண்ணல, அப்படிதானே, அதுதானே அர்த்தம். அது உங்க கட்சிக்கு உள்ளாலே ஜாதி ரீதியா தானே எல்லாமே வச்சிருக்கீங்க. உங்க கட்சியை சார்ந்தவனே பெரம்பலூர் மாவட்டத்துல தெருவுல அவங்க ஜாதி தெருவுல வந்து அவங்க தெருவுல வந்து அந்த பட்டியலின சமுதாய மக்கள் வந்து அவங்க அவங்க ஒரு நிகழ்ச்சி மகளினுடைய பூ புனித நீராட்டு விழா நிகழ்ச்சி தொடர்பாக ஊர்வலமா வந்தவங்க பட்டாசு கொடுத்தனாங்கன்னு சொல்லி அது சம்பந்தமாக அந்த மக்களை அந்த சம்பந்தப்பட்ட அது இன்னும் சொல்ல போனா பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த அந்த நபர் வந்து பிஜேபியில பொறுப்பாளரை வேற இருக்கார், ஒரு நிர்வாகியா இருக்காரு. அவருக்கு தம்பியை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நீ காலில் விழுந்து மன்னிப்புகள்னு சொன்ன கட்சி தானே திமுக, வேற என்ன இருக்கு? இதே தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் மனித மலத்தை தண்ணியில கலந்து உணவு பண்ணுவான, இது வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்கலையே, கண்டுபிடிச்சிங்கன்னா திமுக காரனா இருப்பான், இவன் உங்களுடைய ஆளா இருப்பான், அதுதான் பிரச்சனை. இவ்வளவுதானே இங்க நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அப்புறம் என்ன சனாதன தர்மத்துலனாலதான் ஜாதி தீண்டாம இருக்குன்னு சொன்னா என்ன கணக்கு இது? அதான் அந்த அம்மா அழகா சொன்னாங்க, சரஸ்வதிங்கிற அந்த அமைச்சர் ரொம்ப தெளிவா நெத்தி போட்டியில அடிக்கிற மாதிரி சொன்னாங்க, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாலித்தீவுல வந்து இந்து மதம் நுழைந்தது, 1000 ஆண்டுகளாக அவங்க இந்து மதத்தை தழுவி சனாதன தர்மத்தை பின்பற்றி வாழ்றாங்க, அங்க எந்த ஜாதி பிரிவும் கிடையாது, அங்க எந்த பாகுபாடும் கிடையாது. அப்படின்னா இந்து மதத்தாலதான் ஜாதி பாகுபாடு இருக்குன்னு சொல்ற திருமாவளவனுக்கு புத்தி இருக்கா இல்லையாங்கிற மாதிரி கேட்டாங்க. எப்படி நீ வந்து சனாதன தர்மத்தினாலதான் இருக்குன்னு சொல்றவ அப்படின்னு சொல்ற ஆட்சி செய்யறவ அங்க உள்ள சூழல்னால அது இருக்கு அப்படின்னாங்க. கரெக்ட் தானே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தானே. அந்த அமைச்சருடைய காலை கழுவி இந்த மனுஷன் குடிக்கணும், குடிச்சாலே திருந்தாது, ஏன்னா இது வேணுக்குன்னே பண்றது, வீம்புக்கு பண்றவனை நீங்க என்ன பண்ணுவீங்க? தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குறவனமா மாதிரி நடிக்கிறவனை என்ன பண்ணலாம்?
நல்ல வெந்நிய காய்ச்சி மேலே ஊத்தலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். கொத்தி தண்ணியை கொண்டு தலையோடு ஊத்தி விடலாம். இதை தவிர வேற எதுவுமே இந்த ஆளெல்லாம் செய்ய முடியாது. ஆனா ஒரு நல்ல காரியம், சிறப்பான செயல். இதுக்கு முன்னாடி இந்த இவன் இந்த ஆபாச பேச்சாளர் இந்த திண்டுக்கல் லியோனி இதமாதிரிதான் அடிச்சு பேசவே வேண்டாம் நீ போனி கிளப்பி விட்டாங்க. அதுக்கு சில ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி இங்க இருந்து நம்ம தகரடப்பா போய் அங்க போய் ஏதோ பெருசா பீத்துறதுக்கு போனாரு. அதுவும் இதே மாதிரியான இந்து இழிவுபடுத்தின ஒரு விஷயத்துக்கு தான் போனாரு. அவருக்கும் இதே மாதிரிதான் ஒரு செருப்படி கொடுத்து அனுப்பி விட்டாங்க. யாரு? வைரமுத்து. இவங்க எல்லாம் கவிஞர்கள் விளங்குமா தமிழ்ல? அப்படின்னா கண்ணதாசன் யாரு, பாரதியார் யாரு, கவி பேரரசு இந்த ஈர வெங்காயம் வேலை, இவங்களெல்லாம் அடிச்சு துரத்துனாங்க. தீக்கா தலைவருக்கும் இதே நிலைமை நடந்துச்சு. இது என்னமோ தொடரும், இதே மாதிரி தொடரும். அந்த அம்மா பேசும்போது கூடுதலாக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, நான் வந்து ஒரு தமிழச்சி அதில் நான் பெருமைப்படுறேன், ஆனால் நான் இது ஒரு இந்தியன் அப்படின்னாங்க. இந்திய வம்சாவளி அப்படின்னாங்க. இந்த தமிழ் அப்படிங்கிற இனத்தால் நான் தமிழன்னு சொல்லிக்கிட்டுவனே ஒழிய மற்றபடி ஒரு தேசம் அப்படின்னு வரும்போது நான் ஒரு பிறப்பால நான் ஒரு இந்திய வம்சாவளின்னு தான் சொல்லி அதில் தான் நான் பெருமைப்படுறேன்னு சொன்னாங்க. இவங்க எல்லாம் வந்து அப்படியே தூக்கில தொங்கி செத்து அந்த கடல்ல குதிச்சே செத்து போயிருக்கணும் நேயமா அந்த அம்மா கேக்கு போட்ட போடுக்கு. சரி, இவங்களுக்கு தான் அந்த இதெல்லாம் கிடையாதுல்ல, சூடு சொரணை வெக்கம் மானம் ஈரம் இதெல்லாம் கிடையாதுல்ல. அதனால இது இப்படிதான் அப்படியே தொடச்சிக்கிட்டு இங்க வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி ராஜபக்சிட்ட பரிசீல் வாங்கின மாதிரி இன்னுமே வேற யார்ட்டே போய் பரிசீல் வாங்கிட்டு திரிவாங்க, அரபு நாட்டுல எவன்ட்டே வாங்கிட்டு திரிவாங்க. இதுதான் நடக்கும். மணிப்பூர் சம்பவம் தொடர்பாக திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்காசியில் மாவட்ட பஞ்சாயத்து தலைவி ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க அவங்க கேட்கிறாங்க திமுகவிலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நிலையில நீங்க மணிப்பூருக்கு போய் பேசுறது திமுகவுக்கு என்ன அருகதை இருக்கு என கேள்வி கேட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மைதான், உண்மைதான். அந்த அம்மா கேட்டது ரொம்ப ரொம்ப சிறந்ததுதான். அதாவது மணிப்பூரில் வந்து ரெண்டு பெண்களை வந்து நிறுவனமாக நடக்க விட்டாங்க. இன்னும் பல தடவை சொல்லியிருக்கோம், ஓடினாங்க அப்படிங்க நடந்தாங்க நடத்த விட்டாங்க, அது பேர் கற்பழிச்சாங்கன்னா சொன்னாங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் அவங்க ரெண்டு பெண்களும் வந்து நிறுவனமாக ஓடுற மாதிரியான வீடியோ வந்து வைரல் ஆச்சு. வைரல் ஆக்கப்பட்டது அது, இந்தியா முழுக்க வைரல் ஆக்கப்பட்டது, உலகம் முழுக்கவே வைரல் ஆக்கப்பட்டது. அந்த சம்பவத்தை வந்து மணிப்பூரை வந்து இங்கே இதான் நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துனாங்க. இதில் வந்து திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி திமுக காங்கிரஸினுடைய அந்த கொத்தடிமை கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே இதில் முக்கிய பங்கு உண்டு. இவங்க தான் அதை செய்தாங்க. முக்கியமாக இல்லை ஒரு விஷயம், முக்கியமான ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம், பல தடவை சொன்ன விஷயம்தான். பெங்களூரில் இவங்க வந்து எதிரணி, அதாவது மோடியினுடைய எதிர்ப்பாளர்கள் அணி எல்லாம் சேர்ந்து திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் கூட்டம் நடந்தது. அதை முடிஞ்ச உடனே இந்த வீடியோ வெளியாகுது. எது எப்படி பாராளுமன்றத்தில் வந்து குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க போகுது, அதுக்கு முன்னாடி இது வெளியாகுது. அப்போ அது எப்படி? இது நடந்தது மே மாதம் 3ஆம் தேதி, 3ஆம் தேதி 4ஆம் தேதி இது நடந்ததா சொல்கிறாங்க. எது இந்த பெண்கள் வந்து ரோட்டில் நிறுவனமாக விடப்பட்டது வந்து 4ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. ஆனால் 4ஆம் தேதி மே மாதம் 4ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கு ஜூலை மாதம் கடைசியில் 90 நாளைக்கு பிறகுதான் அதை வெளியிடணும்னு ஏதாவது வச்சுருக்காங்களா? அப்போ இது திட்டமிட்டு விடுது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம நண்பர் பார்த்தாருனா பார்க்கல, பார்த்துட்டு சொன்னார் ஒரு சினிமா அசோசியேட் டைரக்டர், அதனால் தெளிவான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொன்னார். அந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் பாருங்கள், இல்லை அனுப்பித்தானே பாருங்கள். அதில் அந்த பெண்ணு போயிட்டு இருக்கும்போது அதனுடைய பட்டக்ஸில் ஒரு கை வந்து தட்டும், அந்த சவுண்டு நம்ம காதில் கேட்க, அது எப்படிங்க கேட்கும்னு கேட்டார். கரெக்டான டெக்னிக்கல் கேள்வி, தொழில்நுட்பம் ரீதியான கேள்வி. அது எப்படி கேட்கும்? அவ்வளவு கூட்டம், அவ்வளவு கூச்சல், அதுக்கடையில் அந்த பட்டக்ஸில் அடிக்கிற தட்டுறது மட்டும் டொப்புன்னு எப்படி உங்களுக்கு காதில் வந்து விழும்? அது சினிமாவில் விழும், ஏன்னா டப்பிங் அது, அதுக்கு ஒர்க் பண்ணுறது, அதுக்கு வந்து எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட் இது. அதை அடிக்கும்போது காது கதை கதை டோர் வந்து இப்போ ஒரு காரனுடைய கதவை வந்து இப்படி சாத்தணும் அப்படின்னா அது சாத்தும் போது அது அம்பாசிடர் காரனாக இருந்தால் அம்பாசிடர் டோருக்குடைய சவுண்டை போதை எடுத்து வச்சுட்டு அதை கரெக்டாக கொடுப்பாங்க. ஒரிஜினலாக அங்கே தட்டுறதுல ஒன்றும் சவுண்டே வராது. அதுக்கு ஒரு காக்கா மேலே பறக்குதுன்னா காணி ஒரு சவுண்டை கொடுப்பாங்க, அது காக்கா சவுண்டை கொடுப்பாங்க, அதுப்போ வரும். இல்லைன்னா வானத்தில் பறக்கக்கூடிய காக்கா சத்தம் போட்டு நம்ம காதில் கேட்குமா? அது கேமராவில் ரெக்கார்ட் ஆகுமா? ஆகாது. அதுதான் ஒரிஜினல். அதில் இதெல்லாம் வந்து சினிமாட்டிக்கான விஷயம். அப்போ இதை எடிட்டிங் கட்டிங் எல்லாம் பண்ணி எல்லாம் ஒட்டிங் எல்லாம் பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதில் உள்ள சம்பவம். இப்போ என்ன அப்படின்னா அந்த இது இதை வந்து பரப்புனாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, இதை பற்றி நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் கூடுதலாக ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும், இந்த நேரத்தை சொல்லணும், சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு போனால் சரியாக இருக்கும். இந்த இதை கண்டித்து திமுக வந்து கடுமையான அறிக்கையெல்லாம் வெளியிட்டார். யார்? நம்ம திராவிடியா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இதையும் கொதிக்கிறது அப்படி இப்படிலாம் சொன்னார். அது கூடுதலாக ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, அங்கே உள்ள அத்லெட்டிக்ஸ் அதாவது தடகள வீராங்கனைகள் அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்கெல்லாம் உங்களுக்கு அங்கே இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எல்லா ஏற்பாடும் பண்ணி தரோம் இப்படிலாம் சொல்லி ஒரு பெரிய தலைவால இலை போட்டு அவரை அவங்களெல்லாம் அழைச்சார் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
மோரேன்னு ஒரு இடம் இருக்கு, மொரே. அந்த மொரே அப்படின்னா அந்த இடம் வந்து எதில் இருக்கு அப்படின்னா, பர்மாவுக்கும் மணிப்பூருக்கும் பார்டர்ல இருக்கு. அந்த முறையை பத்தி ஒரு சின்ன தகவல் நம்ம ஒண்ணு சொல்லணும். எப்படின்னா, சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம நாட்டை மாதிரி தான் பர்மாவுக்கு போய், பர்மான்னா இப்ப இருக்கக்கூடிய மியான்மர்னு சொல்றாங்கல்ல, இப்ப அதை மியான்மர் பர்மா மியான்மர் ஒண்ணுதான், மணிப்பூருக்கு அடுத்த நாடு அது, மணிப்பூர் பார்டர்ல தான் அது, பார்டருக்கு அந்த பக்கம் அது இருக்கு, இந்த பக்கம் மணிப்பூர் இருக்கு, அதுல பார்டர்ல இந்த முறை இருக்கு. இப்ப இந்த முறையில உள்ள விஷயம் ஒண்ணு சொல்லணும்னு சொன்னா என்ன அப்படின்னா, இந்த பர்மாவில வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவில தமிழகத்துல இருந்து நிறைய தமிழர்கள் அங்க போய் லட்சக்கணக்கில் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க, அங்கே போயிட்டாங்க. போனவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உழைப்பால் 500 ஏக்கர், 1000 ஏக்கர், 2000 ஏக்கர்களுக்கெல்லாம் அதிபதியாயிருக்காங்க, வியாபாரம் செய்திருக்காங்க, அங்கே போய் கடுமையாக ஒழிச்சிருக்காங்க, சாதாரண நிலத்தெல்லாம் விவசாய நிலமாக மாற்றிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி வெள்ளைக்காரன் காலத்திலேயே அவங்க பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க. வெள்ளைக்காரன் வந்து உடனே என்ன பண்ணானா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில சிந்து முடிச்சு விட்டு அதை ஒரு பிரிவினை தமிழ்நா எல்லா இடமும் பண்ண மாதிரி அங்கேயும் பண்ணினான். அது வந்து ஒரு அளவுக்கு தான் பலிச்சுது. அதுக்கடையில இந்த சுதந்திர போராட்டத்தில் வெள்ளைக்காரனையும் அடிச்சு துரத்துற மாதிரி ஆயிப்போம். அந்த வெள்ளைக்காரன்லாம் துரத்தி அடிச்சு வெள்ளைக்காரன் போன பிறகு வந்து அங்க இருந்த மக்களுக்கு இடையில ரொம்ப சுமூகமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த நிலங்கள் எல்லாம் அதிகமா இருக்கிறது யார்கிட்ட பார்க்கும்போது தமிழர் கையில இருக்கு, நிறைய நிலபுலனோட இருக்கான், ரொம்ப வசதியோட இருக்கான். ஆனா அங்க இருக்கக்கூடிய பர்மாக்காரன் வந்து அவங்ககிட்ட வேலை பார்க்கற மாதிரி எல்லாம் இருக்கான். இது அவங்களுக்கு வந்து ஜீரணிக்க முடியல. இதுல உடனே அந்த அங்க நடந்த அரசியல் சதியினால அந்த மக்களை வந்து அடிச்சு துரத்தினாங்க. லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நாளையில வீடு வாசல் 600,000 ஏக்கருக்கு சொந்தமாக வாழ்ந்த ஒரு பெரிய ஜமீன்தாரா இருந்த மக்கள் எல்லாம் அனாதையாகி வந்துட்டாங்க. அதுல திடீர்னு அந்த ரொம்ப வசதியா இருந்தவன்லாம் ஃப்ளைட்ல ஏறி வந்துட்டான், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு லெவல்ல தப்பிச்சுட்டாங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் கப்பல்லையும், கப்பல்ல வர முடியாதவங்களை நடைப்பயணம் உயிரை காப்பாத்துறதுக்காக வேண்டி அங்க இருந்து வந்துட்டாங்க. வரும்போது நம்மளுடைய நாட்டுல பிரதமர் யாருன்னா, பிரதமர் வந்து நேரு அவர்கள். அவர் இந்த விஷயத்த வந்து சரியாக டீல் பண்ணல. அது வரலாற்றுல ஒரு கரை, தமிழ் இனத்துக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் அது. இங்க வந்து காமராஜர் இருந்தாரு. ஆனா காமராஜர் ஒரு மாநில முதலமைச்சர், அவரால் சொல்லதான் முடியும், அதுக்கு மேல அவரால் என்னத்தை செய்ய முடியும், அது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா நேரு பெருமகனான் வந்து இந்த விஷயத்தை வந்து சரியானபடி செய்யாதனால அங்கிருந்து வந்து அனாதைகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து சேர்ந்தாங்க. தமிழ்நாட்டுல சேர்ந்தவங்க அதுல நிறைய பேர், லட்சக்கணக்கில் அங்க வந்தவங்க இன்னைக்கு அகதி முகாமில் தான் தங்கிட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா, பழையபடியும் நம்மளுடைய வீடு வாசல் நில புலன்கள் எல்லாமே அங்கதான் கிடக்கு, நம்ம அங்கதான் சம்பாதிச்சோம், அங்கதான் எல்லாமே இருக்கு, அதனால அங்கே போகணும்னு சொல்லிட்டு பழையபடி இங்க இருந்து, ஏன்னா ஃப்ளைட்ல போக முடியாது, கப்பல்ல போக முடியாது, விட மாட்டாங்க இவங்க. அப்ப நடந்தே போகலாம், நம்மளுடைய அந்த நிலவழியில மூலமாகவே போகலாம்னு சொல்லிட்டு இங்க இருந்து நேர அசாம் போய், அசாம்ல இருந்து மணிப்பூர் போய், மணிப்பூர்ல இருந்து முறை, முறை பார்டர், அது வழியா உள்ள போகணும்னு போகும்போது இது கவர்மெண்ட்டுக்கு தெரியுதானே செய்யும். நம்ம நேரு வந்து உடனே அங்க செக் போஸ்ட்டை போட்டார். போட்டு அந்த மக்களை வந்து பர்மாவுக்குள்ள இன்னைக்கு மியான்மர், அந்த பர்மாவுக்குள்ள நுழைய விடாம அதை தடுத்துட்டாங்க. தடுத்த உடனே என்ன ஆகி போச்சுன்னா, இவங்களால அங்க போக முடியல, திருப்பி அவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு விருப்பப்படலை, அந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து அவங்களால அந்த தமிழர்களை கிட்டத்தட்ட 30,000 பேர்னு சொல்றாங்க எண்ணிக்கையில, அந்த 30,000 தமிழர்களும் அங்க உருவாக்குன நகரம் தான் முறை. அது இன்னைக்கு நரகமாக இருக்கு. வேதனையான விஷயம் என்னன்னா, இப்ப சமீபத்துலன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், 82 நினைக்கிறேன் வருஷம், ஒருவேளை அதுல முன்ன பின்ன இருக்கலாம் இந்த டேட்ல, அந்த வருஷத்துல அங்க இருந்த குக்கி, இப்ப வந்து இந்த இந்த பிரச்சனை மணிப்பூர் பிரச்சனைக்கு அவ்வளவுக்கும் சூத்திரதாரியா இருக்கிறது அந்த குக்கி சமுதாயத்தை. அவங்க இருக்கிறதுல மொத்தத்துல 30% தான் மக்கள் தொகையில இருக்காங்க. ஆனா 53% இருக்கிற மெய்த்தி மக்களை வந்து மேய்க்கிறாங்க, அவங்க மிரட்டுறாங்க. இதுதான் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்புலமா அந்த கிறிஸ்தவ மிஷினரி கும்பல் இருக்குன்னு நான் சொன்னேன். இப்ப அந்த மெய்த்தி மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த தமிழர்கள் எல்லாம் அடிச்சு சித்திரவதை பண்ணி அதுல உள்ள அந்த பயங்கரவாதிகள் அமைப்பு நிறைய வச்சிருக்கனால அது மூலமாக அந்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சு மிரட்டி எழுதி எல்லாம் பண்ணவொன்னு உயிருக்கு பயந்து போய் 30,000 தமிழர்களும் அங்கிருந்து, 30,000 தமிழர்கள்ல 1,500 பேர் இப்போ இருக்கதா சொல்றாங்க. இப்போ சமீபத்திய நிலவரப்படி 1,500 பேர் தான் இருக்காங்களாம். பாக்கி அத்தனை பேரையும் அடிச்சு துரத்தினாங்க. எல்லாரும் அங்கிருந்து பெட்டி பெடுக்கையெல்லாம் கட்டிட்டு அனாதைகளாக மறுபடியும் தமிழ்நாட்டுக்கே வந்து வந்திருக்காங்க. அவங்க விட்டுட்டு போன வீட்டுல அந்த குக்கி சமுதாயத்துல உள்ளவங்க வந்து சரியா கொஞ்சம் வசதியான வீடு வச்சிருப்பாங்கல்ல, அப்படி ஒரு சில இடங்கள்ல வீடுகள் எல்லாம் சர்ச்சையா மாத்திட்டான். யாரு குக்கி மாத்தி அவங்க எப்படி இருந்துட்டு இருக்கு. இன்னும் மிச்சம் மீதி இருக்கவனா அங்கேதான் இருக்கணும், அங்க கோவில் இருக்கு, அங்கலா பரமேஸ்வரி அம்மன் கோவில் பிரம்மாண்டமாவே கட்டியிருக்காங்க. அதாவது 1976 கட்டின பிரம்மாண்டமான
அங்கல பரமேஸ்வரி கோயில், முனீஸ்வரன் கோயில், இன்னும் பல கோயில்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க. கட்டி அங்கே உள்ள மக்கள் வந்து, தமிழர்கள் வந்து அதிகமான பேர் இந்து வழிபாட்டில் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மிச்சம் மீதி இருக்கக்கூடிய மக்களும் இப்பவும் வாழ்வாதாரம் இல்லாமல், சரியான போக்குவரத்து இல்லாமல், அந்த ஆரம்பத்தில் நிறைய தமிழ் பாட பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, இப்போ அதெல்லாம் மூடிட்டாங்க. மேடம், மாணவர்களும் கம்மி, ஆசிரியர்கள் இல்லை, முக்கியமாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் அதுக்கு யாரும் ஏற்பாடு பண்ணலை. அதனால அவங்க இப்போ இருக்கக்கூடிய மக்களும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் திருப்பி தமிழ்நாட்டுக்கே வந்துடுவோன்னு பாதி பேர் சொல்கிறான். மீதி பேர் என்ன இல்லை, நாங்கள் எனக்கு பிடிச்சதே இதுதான், இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன். இதில் 2-3 மாதத்துக்கு முன்னாடி இல்லை, எல்லையில் ஈஸியாக இவங்க அங்கே போயிட்டு வர, பாகிஸ்தான் எல்லை பார்டர் மாதிரி இங்கே பெரிய நெருக்கடி கிடையாது. அதனால் இவங்க போவாங்க வருவாங்க, அங்கே பர்மாவில் போய் பொருட்களெல்லாம் வாங்குவாங்க, இங்கே கொண்டு விற்பாங்க, இங்கே உள்ள பொருளை அங்கே கொண்டு விற்பாங்க. இந்த மாதிரி அது வந்து எல்லையில் அனுமதிக்கப்பட்டது. அதனால் இவங்க சாதாரணமாக போயிட்டும் வந்துட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் பழையபடி அங்கே பர்மாவில் பிரச்சனை நடந்ததுனால, அரசியல் குளறுபடிகள் குழப்பங்கள்லாம் நடந்ததுனால ரெண்டு தமிழர்களையும் கொன்னுட்டாங்க. பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன், ரெண்டு தமிழர்களையும் கொன்னாங்க. இது ஒரு வரலாறு. நேற்றைக்கு அங்கேருந்து வந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த தமிழர் பகுதியில் இந்த கொக்கி சமுதாயத்தை சேர்ந்த அந்த ரவுடிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குண்டர்கள் பயங்கரவாதிகள், அவங்க வந்து இவங்களுடைய கடைகளெல்லாம் எரிச்சதாக ஒரு தகவல் நேற்றைக்கு வந்துச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இங்கேருந்து போய் அங்கே இருக்கக்கூடிய அத்லெட்டிக்கெல்லாம் அங்கே வாங்கன்னு கூப்பிட்டீங்களா, அங்கே கொஞ்சம் பேர் தமிழன் இருக்காங்கள, அந்த தமிழன் எப்படி இருக்கானா சாவரானாங்கிறத பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கான் அப்படிங்கிறதாவது யோசித்தீங்களா? அவங்களுக்கு வந்து எந்த அரசு உதவியும் இல்லாமல் இருக்கான். அந்த அரசு உதவியை செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு முதலமைச்சராக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இது வரைக்கும் வழக்கமாக கடிதமாவது எழுதுவீங்கல்ல, ஒரு பிரதமர் அவர்களுக்கு கடிதம், உடனே கடலில் 4 பேருக்கு மீனவர்களை வந்து இலங்கை கடற்படை பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதினார், முடிஞ்சு போச்சு. இந்த கடிதம் எழுதுறதே உலகத்திலேயே, அதாவது இந்தியாவிலேயே கடிதம் மட்டுமே எழுதி வாழ்க்கை ஓட்டுற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான் இருப்பார். இப்படிப்பட்ட துப்புக்கட்ட வேலைனா நம்ம இதில் தான் பேசுவாங்க, ஏன்னா இது திராவிடியா மாடல் இப்படி தான் செய்யும். பாருங்க, அங்கே எவ்வளோ தமிழன் கிடைக்கிறான், இவ்வளோ இன்னல்களுக்கு இடையில மாத்திட்டு கிடைக்கிறான், அவனுக்கு எதுவுமே செய்யலை. இப்போ அந்த குக்கி சமுதாயத்தால் அவன் நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கான், ஏன்னா இவனை ஒட்டி இருக்கிறான் குக்கி, இவங்களோட கலந்துருக்கான். இன்னும் சொல்ல போனால் பல இடத்துல வந்து இந்த வீடும் அந்த வீடும் பக்கத்து வீடாக இருக்குது. ஒட்டி இருக்கக்கூடிய சாதாரண குக்கினாலும் இவனுக்கு பிரச்சனை இல்லை, அதில் உள்ள பயங்கரவாதிகளால தான் பிரச்சனை. அவனுக்கு வந்து இவன் லிங்க கொடுத்துருவாங்களா, சொல்லி கொடுத்துருவாங்களா, அங்கே இங்கே இருக்கான், சொல்லி கொடுக்காம அவனுக்கு தெரியாது, சின்ன மாநிலம் தானே. அதனால வந்து எந்த நேரமும் உயிரை கை, இப்போ இருக்கக்கூடியவனே உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த துப்பு இல்லாத ஒரு முதலமைச்சரை நம்ம வச்சிருக்கோங்கிறத உங்களுக்கு நான் இதை இந்த இடத்துல நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யணும்னு நினைச்சேன். அதனால தான் நான் இதை சொன்னேன். கிட்டத்தட்ட 30,000 பேர் இருந்த தமிழர்கள் இன்னைக்கு 1,500 சுருங்கியிருக்கான். அந்த 1,500 பேரும் அங்க அந்த முறை நகரத்துல நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அதை பத்தி இவருக்கு ஒரு கவலையும் இல்லை, ஒரு ஈரமண்ணும் இல்லை, நெஞ்சில ஈரமும் இல்லை. ஆனா இவர் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த குக்கியில உள்ளவன் எவனாவது அத்லெட்டிக் இருந்தா நீங்க வாங்க, உங்களுக்கு இங்க இது பண்றேன்னு சொல்றாரு. அதுலதான் அந்த ஏற்கனவே சொன்ன அந்த 2 பெண்களை மானபங்கப்படுத்திட்டாங்க, இவர் வந்து இதயமே வெடிச்சு போச்சு, வைரமுத்துக்கு வெடிச்சு போச்சு, கரிமொழிக்கு வெடிச்சு போச்சு, எல்லாம் கீறி போச்சு. ஆனா இவங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு இவங்களுக்கு யாருக்கும் நெஞ்சில ஈரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படி நடந்த போராட்டம் தான் தென்காசியில நடக்கும்போது. தென்காசியில வந்து அந்த தமிழ் செல்வி, அவங்க வந்து திமுக சார்ந்தவங்க தான், அவங்க வந்து மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, இப்பவும் அவங்க அந்த பதவியில தான் இருக்காங்க. அவங்க அங்க தெற்கு மாவட்டம், அதாவது தென்காசியில வடக்கு தெற்கடி 2 மாவட்டம் திமுக அமைப்பு ரீதியாக பிரிச்சு வச்சிருக்காங்க. தெற்கு மாவட்ட செயலாளர் சிவ பத்மநாபன் அவர்கிட்ட மேடையில வச்சுக்கிட்டே கேட்ட கேள்விதான் இது, திமுகவில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையே, இந்த லட்சணத்துல நீங்க வந்து மணிப்பூர்ல உள்ள சம்பவத்தை கண்டிச்சு இங்க போராட்டம் நடத்து, உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு கேட்டாங்க, என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாங்க, திமுகவை தான் கேட்டாங்க. அந்த அம்மாவை பத்தி தப்பு தப்பா இழிவுபடுத்தி ஆபாசம் ஆபாசமா சமூக வலைத்தளங்கள பரப்பிட்டு இருக்காங்களா, அந்த அம்மா சொன்ன குற்றச்சாட்டு நான் சொன்னது இல்லை, யாரு திமுக நிர்வாகிகள், ஒன்னா அந்த பிஜேபிக்காரன் நம்ம விட கேடுகட்ட வேலை எல்லாம் செய்ய மாட்டான், திமுக காரன் பண்ணிருக்கான், நிர்வாகிகள் பண்ணிட்டு இருக்காங்களா, இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் மேடையில தான் தோல் உரிச்சு காட்டுறாங்க. கனிமொழி இருக்காங்களா, கண்டா வர சொல்லுங்க அவங்க அம்மாவை. ஆமா, திமுகவில் உள்ள எல்லா இந்த தமிழ்நாடு உலகத்துல எங்க பெண்ணுக்கு எது நடந்தாலும் அவங்க தான் குரல் கொடுப்பாங்க. ஆனா அவங்க விருங்கம்பாக்கம், சென்னை விருங்கம்பாக்கத்துல அவங்க மேடையில, தமிழச்சி தங்கபாண்டியன் இவங்க எல்லாம் மேடையில இருக்கும்போது பெண் காவலர்களை மானபங்கப்படுத்தினாங்க, செக்ஷுவலா ஹராஸ் பண்ணாங்க, இது வரைக்கும் அதை பத்தி கண்டிக்கல. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையே நான் என்ன பாதிக்கல அப்படிலாம் ஒன்னும் நடக்கலன்னு வீடியோவே வந்த பிறகு மாத்தி எழுத வாங்கி அந்த திமுக காரன்ல பண்ணிவிட்டான், திமுக குண்டர்கள் பண்ணது எப்படி இப்ப ஏத்துக்குவாங்க இவங்க?
காங்கிரஸ்காரன் வேற எவனா பண்ணணும், காங்கிரஸ்காரன் பண்ணாலும் ஏத்துக்க மாட்டாங்க, பிஜேபிக்காரன் எங்கேயாவது பண்ணனானா அதுதான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில தான் இவங்களுடைய லட்சணம் இருக்கு. அது மாதிரி இழிவுபடுத்துறதுன்னு சொன்னா வைரமுத்துக்கு மேல 19 கேஸா இது இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பெண்கள் சம்பந்தப்பட்டதான் சின்மையிட்ட கேளுங்கன்னு நிறைய தகவல் தருவாங்க. இது வரைக்கும் சின்மைக்கு வந்து பாடகி சின்மைக்கு நீதி கிடைக்கவே இல்லை. ஒரு வழக்கு கூட இந்த இவங்க வந்து பதிவு பண்ணி அதாவது வழக்கு இருக்கு, அந்த வழக்கை பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டு இவரை இதுவரைக்கும் கைது பண்றதுக்கு யாருமே முன் வரல. இவ்வளவுதான் அவங்களுடைய லட்சணம். அதே மாதிரி இந்த விடுதலை சிறுத்தைகள் அவங்களும் போராட்டம் நடத்துறாங்க. அவங்களும் என்ன யோகியதை இருக்குன்னு தெரியல. அதுல அந்த விக்ரம்னு ஒருத்தன் இருக்கான், 17 பெண்களை இழிவுபடுத்தி இது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கான், செக்ஸுவல் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான் அப்படி சொல்லலாம். கரெக்டா, இது ஒரு பெரிய பத்திரிகையாளர், அப்புறம் வந்து இப்ப செய்தி தொடர்பாளர், இதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளங்கிறாங்க. 17 கேஸ் இருக்குதான் அவன் மேல. அவ்வளவுமே வந்து பெண்களை டீஸ் பண்ணது, பெண்களை வந்து தவறா ஏதாவது ஆசை காட்டி மோசடி பண்ணது. திமுக ஒரு அமைச்சர் எங்க ஊர்ல இருக்காருங்க, அதாவது மில்க் மேனேஜர்னு பேர் அவருக்கு, அவருக்கு ஒரு பட்டம் வச்சிருக்காங்க மில்க் மேனேஜர். அவர் தான் நம்முடைய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ். உதவி கேட்டு வந்த பெண்ணை படுக்க இறைக்கு அழைத்தவர் அந்த மகா புத்திர பாக்கியம். அவரை தான் கொண்டு போய் இன்னைக்கு அமைச்சராகி வச்சிருக்கீங்க. அது இது செய்தி பத்திரிகைலாம் வந்து பட்டி தொட்டியெல்லாம் பரவன ஒரு செய்தி. இன்னும் புதுசா நான் ஒண்ணு கற்பனையில சொன்ன செய்தி கிடையாது. திமுகன்னா இப்படிதான் இருக்கும். ஆனா இவங்க வந்து காஷ்மீர்ல நடந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க. காஷ்மீர்ல உள்ள பண்டிட்டுகளை பாதிச்சா குரல் கொடுக்க மாட்டாங்க. ராஜஸ்தான்ல அங்க உள்ள தலித்து பெண்களுக்கு பாதிப்பு வந்தா திருமாவளவன் நப தூரத்தை மூடிட்டு உட்கார்ந்துருவாரு. மேற்கு வங்காளத்துல உள்ள பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி இதே காலகட்டத்துல கடந்த 8ஆம் தேதி வந்து பாஜக வேட்பாளரையே போலிங் பூத்துல பட்ட பகல எல்லார் முன்னிலையிலும் கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தி நிர்வாணப்படுத்தி ஊரு போதா சுத்திட்டு தெரிஞ்சதுக்கு இவங்க கண்ணிலையும் உள்ள காதலையும் கேட்கல. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அது நாங்க மணிப்பூரை மட்டும்தான் பேசுவோம், மற்றதெல்லாம் பேசுவோம். தமிழ்நாடு நடந்தாலும் பேச மாட்டோம், தமிழ்நாட்டிலே நடந்துட்டு இருக்கே அதெல்லாம் பேச மாட்டோம். இதுதான் இவங்களுடைய திராவிடிய மாடல். ஆவின் பொருட்களின் விலையானது தற்போது தாறுமாறாக உயர்த்தப்பட்டுள்ளது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து சொன்னதை செய்யறதுக்கு இது ஒன்றும் பாஜக கிடையாது, திமுக. இது சனாதன தர்ம மாடலும் கிடையாது, இது வந்து திராவிடியா மாடல், திராவிடியா மாடல். அதனால இது யாருக்குமே விடுதலையோ விடியலையோ கொடுக்க இப்படிதான் பண்ணும். அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க, நாங்க வந்து பால் விலையை குறைப்போம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துட்டு வந்தாங்களா இல்லையா? அப்புறம் வந்து பால் விலையை கூட்டினாங்க. அப்புறம் வந்து இந்த பாலுக்கு அதாவது வந்து ஆரஞ்சு கலர் பாலுக்கு விலையை கூட்டுறோம், இந்த பாலுக்கு கூட்டலைன்னாங்க. அப்புறம் வெளியில அதாவது மொத்தமாக கொடுக்குற இந்த பிரைவேட்டுக்கு கொடுக்குறதான் வைக்கிறோம், அரசாங்கத்துக்கு கொடுக்குற பாலில் நாங்கள் குறைக்கல. அரசாங்கத்துக்கு என்னது அது, அது என்ன கான்செப்டு? எல்லாருமே பிரைவேட்டு தானே, நானும் நீங்களும் யாரு? நாமெல்லாம் அரசாங்கமா? கிடையாது இல்லை, அது ஒரு மோசடி வேலை. இப்படியெல்லாம் செய்துட்டு இருந்தாங்களா? இருந்துட்டு இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, 2022 தான் கடந்த ஆண்டு டிசம்பர்ல தான் ஆவின் பாதாம் பவுடர் மற்றும் அந்த பன்னீர் இதெல்லாம் இருக்கு, ஆவின் பொருட்கள் இனிப்பு மற்ற பொருட்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய விலையை வந்து 100 ரூபா கூட்டி விட்டாங்க ஒரு கிலோவுக்கு. 100 ரூபா கூட்டின எதுக்கு? ஆவின் பால், ஆவின் அந்த ஆவின் பால், ஆவின் பாதாம், அப்புறம் ஆவின் பன்னீர், இந்த மாதிரிப்பட்ட ஆவின் தயாரிப்பு பொருட்களுக்கு அதிகபட்சமாக 100 ரூபா வரைக்கும் கூட்டினாங்க 2022 டிசம்பர்ல. போன வருஷம் டிசம்பர்ல கூட்டி விட்டு 7 மாசம் தாங்க ஆச்சு, பழையபடி 100 ரூபா. எப்படி போகுது பாருங்க. இவங்க வந்து மக்களுக்கான ஆட்சி நடத்துறாங்கன்னு சொல்றாங்க, நீங்க நம்பித்தான் ஆகணும். அதுதான் இல்ல வந்து கால கொடுமை. அதாவது கூட்டிக்கிட்டு என்னன்னா, இப்ப ஒரு சின்ன தகவலை சொல்றேன்னா, பன்னீர் விலை இப்ப இதுக்கு முன்ன 100 ரூபா கூட்டி விட்டாங்க. ஏற்கனவே 100 ரூபாய் 350 ரூபாயா இருந்ததை கூட்டி 450 ரூபாய் ஆகிட்டாங்க. இப்ப 450 இருந்ததை 550 ஆகிட்டாங்க. நேற்று ராத்திரியில இருந்து நடைமுறைக்கும் வந்துட்டு சைலண்டா, எந்த அறிவிப்பும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. எக்க நாங்க வந்து எங்களுக்கு தமிழ்நாட கொள்ளையடிக்க கொடுத்துட்டாங்க, 5 வருஷத்துக்கு மக்கள் கொடுத்துட்டாங்க. அதனால நாங்க என்ன செய்தாலும் நீங்க யாரும் கேட்க முடியாது, கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு அதாவது ஒரு திமிருதனத்தோட இந்த அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. பாருங்க இப்படி பண்ண 100 ரூபா ஏத்துறாங்க. ஏதாவது அந்த ஆவின்ல பால் கொள்முதல் பால்ல இருந்தானே எல்லாம் தயாரிக்கிறீங்க, அதை கொள்முதல் முதல் பண்றீங்கல்ல, அந்த பாலுக்கு ஏதாவது ஒரு 4 ரூபா கூட்டிருக்கீங்களா? கூட்ட மாட்டேங்கிறீங்க. ஒரு 2 ரூபா கூட்டுறது துப்பு இருக்கா? இல்ல. இந்த அதுக்கு துப்பு இல்லாத இந்த அரசாங்கம் தான் ராத்திரியோடு ராத்திரியா 100 ரூபா கூட்டுறாங்க. ஏங்க 350 ரூபா இருந்ததை நீங்க தான் ஒரு வருஷத்துக்கு 7 மாசத்துக்கு முன்னாடி 450 ஆக்குனீங்க, 450 இருந்ததை இப்ப பிடிச்சி 550 ஆக்கிட்டீங்க. இதுதான் இவங்களுடைய லட்சணம். பால் அது இது வந்து பன்னீருடைய விலையை நான் சொன்னேன், இதுமே பாதம் விலையும் இதே மாதிரி தான் கூட்டி கண்ணப்பண்ணி ஏத்தி கொண்டு போயிட்டாங்க. இவங்க கிட்ட நம்ம வேற எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. நிற அதாவது இவங்களுடைய நோக்கமே இதான். இதுக்கு வந்து ஒரு அமைச்சர் வேற, ஒரு ஈரவங்காய அமைச்சர்,
பிரதமரை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி இழிவுபடுத்தி பதிவு பண்ணதா? இப்போ உயிர் இருக்கா இல்லையா? ஏங்க, அதாவது ஒரு நாட்டினுடைய பிரதமர் உங்களுக்கு வேணா அவரை பிடிக்காம இருக்கலாம், மத ரீதியாவே நீங்க வந்து மத விரிபிடிச்ச நாயாவே நீங்க இருந்துட்டு போகலாம், தப்பு கிடையாது, அது உங்க இது. ஆனா நீங்க அமைச்சரான பிறகு மனுஷனா இருக்கணும்ல. அப்படி மனுஷனா அமைச்சரா வந்த பிறகு நான் நாயா தான் இருப்பேன், கேடு கெட்டவனா தான் இருப்பேன்னா உங்களை அமைச்சரா வந்தது உங்க கட்சியில வேற எவனை கொண்டு வைப்பீங்க? இப்படிப்பட்ட ஆளை தான் வைப்பீங்க, வைப்பாங்க, வச்சிருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு, பாராளுமன்றத்துல புதிய கட்டடத்தை, பாராளுமன்ற புதிய கட்டட திறப்பு விழாவின் போது இங்க இருக்கக்கூடிய மடாதிபதிகள், அதாவது ஆதீன கர்த்தாக்கள் எல்லாம் பிரதமர் வந்து கௌரவப்படுத்தி நம்முடைய தமிழர்கள் நம்முடைய ஆதீனங்கள் கொடுத்த அந்த செங்கோலை மறுபடியும் எடுத்துட்டு வந்து அந்த புதிய பாராளுமன்றத்தில் வச்சாரு. அந்த நிகழும் போது அந்த அந்த ஆதீனங்களையும் வரிசையை நிக்க வச்சுட்டு அந்த செங்கோலையும் நிக்க வச்சுட்டு அதுல சாஷ்டாங்கமா விழுந்து ஒரு மரியாதையை செலுத்தினார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதுல என்ன தப்பு? உலகமே அதை பார்த்து மெய்சிலித்து போய் இருந்த போதுதான் இந்த பால் அந்த மில்க் மேனேஜர் இருக்கார் பாருங்க, மனோ தங்கராஜ், அது வந்து என்ன மாதிரி இது போட்டு அந்த போட்டோவை தூக்கி ட்விட்டர்ல போட்டுட்டு உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதமரை செத்து போயிட்டாருன்னு சொல்றாரு. செய்யலாமா? ஒரு அமைச்சர் நீங்க வந்து ரகசிய காப்பு பிரமாணம், அப்புறம் வந்து மற்ற பிரமாணம் எல்லாம் அந்த உறுதிமொழி இதெல்லாம் எடுத்து தானே அமைச்சராங்க, நீங்க என்ன தகுதி இருக்கு இவங்களுக்கெல்லாம் அமைச்சரா இருக்குது நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு கேடு கெட்ட செயலெல்லாம் செய்துட்டு இருந்த ஆளு தான் இந்த துறைக்கு அமைச்சர். எப்படி அந்த துறை விளங்கும்? பால்வளத்துறை எப்படி பால்வள, அதாவது ஆவினுக்கு அந்த பால் இதுக்கு பால் ஊத்துறதுக்கு ஒருத்தனை கொண்டு வச்சிருக்கேன்னு நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளவுதான், இதுல சொல்ல முடியும், இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. இது இன்னும் மோசமா தான் போகும். ஏன்னா 7 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க 100 ரூபா கூட்டினீங்கன்னா இவங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து எக்குத்தப்பா தான் போயிட்டு இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது விளங்க இந்த கூறுகட்ட இந்த திராவிடிய மாடல் ஆட்சியில இதை தவிர வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. தமிழகத்தில் நடைபெறும் திராவிட மாடல் அரசானது இந்தியாவிற்கு முன்னோடியாக திகழ்கிறது என சொல்வது மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகம்தான் இருக்கிறது என தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசி வருவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல ஒரு பித்தளாட்டத்தை பாருங்க, திராவிடியா மாடல் இவங்க ஆட்சி செய்யறதுக்கு திராவிடம் திராவிடியா மாடல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் பயன்படுத்துகிறாங்க. தமிழனுடைய மாடல், தமிழ் மாடல், இப்படிப்பட்ட வார்த்தைகளை தவிர்க்கிறாங்க. ஏன்? தமிழ்நாட்டில் தானே நீங்கள் முதலமைச்சர், அப்போ நீங்கள் தமிழனுடைய ஆட்சி தானே பண்ணிட்டு தமிழன் ஓட்டு போட்டு தானே அந்த ஓட்டு பிச்சையில் தானே நீங்கள் முதலமைச்சரா? நீங்கள் ஒரு ஆந்திரா பூர்வீகமாக இருந்தாலும் உங்களை அவன் ஏற்றுக்கிட்டோம்ல, நாங்கள்லாம் ஏற்றுக்கிட்டோம்ல, ஏற்று உங்களை வந்து அரியணையில் உட்கார வச்சுருக்கோம்ல, அப்போ நீங்கள் தமிழனுடைய ஆட்சி தானே சொல்லணும். இப்போ தமிழ் மாடல்னு தானே சொல்லணும் நீங்கள், தமிழ் மாடல், தமிழனுடைய ஆட்சி, இதை தானே சொல்லணும். ஆனால் நீங்கள் எதுக்கு அதை வந்து திராவிடம்னு சொல்லிட்டு எதுக்கு உருட்டுறீங்க? அதை எதுக்கு திராவிடியா மாடல்னு சொல்கிறீங்க? அதுவே ஒரு எத்துவாளித்தனம், ஏமாற்றுத்தனம். ஏன்னா திராவிடம்ங்கிறதே ஒரு நிலப்பரப்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், நல்ல எல்லா தென்னிந்தியா 3 கடலும் அந்த 3 கடல்களால் சூழப்பட்ட அந்த தமிழ் இந்தியாவின் தென்னக பகுதிக்கு வந்து திராவிடம், திராவிட சிசு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்காங்க, இதை பற்றி பேசியிருக்காங்க. சங்கராச்சார் ஆதி சங்கராச்சாரியர் இதை பற்றி பேசியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கு. அப்போ அந்த இதுன்னு எடுத்தீங்கன்னா கர்நாடகா இருக்கணும், ஆந்திரா இருக்கணும், தெலுங்கானா இருக்கணும், கேரளா இருக்கணும், தமிழ்நாடு இருக்கணும், பாண்டிச்சேரி இருக்கணும், இவ்வளவு மாநிலங்கள் உள்ளடக்கிய பகுதி. இந்த மாடலை இதில் யாராவது ஏற்றுக்கிட்டாங்களா? உங்களுடைய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய கர்நாடகத்தை ஆட்சி செய்து அங்கே வந்து திராவிடிய மாடலுங்கிறத ஏற்றுக்கிட்டாங்களா அவங்க? கேரளாவில் உங்கள் கூட்டணி கட்சி தான் உங்களை வந்து நான் திராவிடிய மாடல்னு சொல்லுங்க, இனிமேல் நீங்கள் கேரளா மாடல்னு சொல்லாங்க, மலையாள மாடல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னாம செருப்பு கலத்தி அடிச்சு விடுவாள் சரி தானே? ஆந்திராவில் தெலுங்கானாவில் சொல்ல முடியுமா நீங்கள்? அங்கே ஏற்றுக்குவாங்களா? அவங்க ஏற்றுக்கலை. பாண்டிச்சேரியில் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படின்னா உங்களுடைய நோக்கம் தான் என்ன? அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தானே இருக்கீங்க ஆட்சி செய்கிறீங்க, இந்த மாநிலங்களில் உங்கள் கட்சியும் கிடையாது ஆட்சியும் கிடையாது, உங்கள் கூட்டணி ஆட்சி இருந்தாலும் அவங்கள மதிக்க மாட்டான், ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்துட்டு நம்ம திராவிடியா மாடல் உருட்டுறது இங்கே இருக்கக்கூடிய தமிழனுக்கு தலையில் மிளவு அரைக்கிறதா இல்லையா? இந்த இடத்துல ஒரு இதில் ஒரு ஆரம்ப ஒரு நிலைமை ஒன்று இருக்குது, இதனுடைய அதாவது ஆரம்ப நிலை இது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு நிலைமை இருக்குது. என்ன அப்படின்னா, ஈவே ராமசாமி நாயகர் இருக்கார்ல, அவர் திராவிட கழகம்னு அந்த பேரை வைக்கும்போது அவர்கிட்ட கேட்ட கேள்வி, நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, தமிழர்கள் தான் இங்கே எல்லாரும் வாழ்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து தமிழர் கழகம்னு தானே வைக்கணும், நீங்கள் ஏன் திராவிடர் கழகம்னு வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், நான் தமிழன் அல்ல, நான் ஒரு கன்னடத்துக்காரன் நான் வந்து தமிழன் கழகம்னு வச்சா நீ அறியான்னு என்ன பிடிச்சி திருப்பி கேட்பான் நான், அதுவே திராவிடர் கழகம்னு வச்சா அப்போ திராவிடர்னு சொல்லும்போது நானும் கன்னடத்துக்காரனும் உள்ள அடக்கிய ஒரு இதாக வந்துடும், அதனால ஏற்றுக்குவான்னு சொன்னது அவர். அதை தொடர்ந்து வந்தது தான்
இந்த கும்பல்கள். அதனால அவங்க அதை அடிப்படையை வச்சு இதை திராவிடியா மாடல், திராவிட மாடல், நல்ல முலாம் பூசிக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி தான் தலித்துங்கிற வார்த்தையும் இதுதான். அது சட்டத்தால் அதை வந்து சட்டப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா திருமாவளவன் வந்து தலித்து தலித்து தான் சொல்லுவார். அவர் என்ன கட்சி நடத்துறாரு? பறையர் சமுதாயத்துக்கான கட்சியை நடத்துறாரு. அதான உண்மை, பறையர் சமுதாயம் தான். அதில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்க இந்த ஆளுர் சானாவாசா கணக்கில் சேர்க்காதுங்க, அது வந்து வேற குரூப்ல இருந்து வந்தது. அதனால அதை அது விதிவிலக்காக வச்சிருக்காங்க உள்ளால. மற்றபடி அந்த கட்சி வந்து முழுக்க முழுக்க பறையர் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் நிர்வாகியாக இருப்பாங்க. பறையர் சமுதாயத்தில் உள்ளவங்க தான் தொண்டர்களாக இருக்காங்க. அவங்கள மையப்படுத்தின, அவங்களே மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் இவர் என்ன பேசுவார் தெரியுமா? தலித்துகள் பேசுவார். பறையர்னு சொல்ல வேண்டியதானே ஐயா, நம்ம உங்கள் கட்சிக்காரன் தானே, நீங்கள் அந்த சமுதாயத்தை மக்களை வச்சு தானே பொழைப்பு நடத்துறீங்க. அந்த சமுதாயத்துக்கு பேர சொல்கிறதில்ல உனக்கு என்ன ஒரு நாக்கில் என்ன அந்த சுழுக்காது, சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள்? ஏன்னா தலித்துன்னு உருட்டுனாதான் அதில் வந்து மற்ற எஸ்சி பட்டியல், எஸ்டி பட்டியலில் இருக்கக்கூடிய உள்ளடக்க முடியும். அவங்களுக்கு நீங்கள் எதுவும் செய்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது வேற கதை. ஆனால் அவங்களெல்லாம் உள்ளடக்கணும்னா இந்த வார்த்தையை போடணும். அதே மாதிரி தான் இப்போ வந்து இவரும் வந்து அதை மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் இவங்க எப்படி திராவிடியா மாடலை சொல்கிறோமோ அதே மாதிரி தலித் மாடலும் ஒரு மாடல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த மாடல் வந்து இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்குன்னு சொல்கிறாரு, ஒளிகாட்டியாக இருக்குன்னு சொல்கிறாரு. எது திராவிடியா மாடல் இந்தியாவுக்கே ஒளிகாட்டியாக இருக்குது, இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்குது, இந்தியாவின் நம்பர் ஒன்னாக இருக்குது இந்த மாடல் வந்து. இந்த ஈர வெங்காயம் இந்த வழங்காத மாடல் இந்தியாவுக்கே நம்பர் ஒன்னாக இருக்குன்னு சொல்லி நம்முடைய MK Stalin சொல்கிறாரு. ஆனால் நம்பர் ஒன்றில் தான் இருக்குது. எதில் இருக்குது தெரியுமா? 7,53,860 கோடி கடன் வாங்கி, கடன் வாங்கிய பட்டியலில் இந்தியாவிலேயே தமிழகம் முதல் இடத்துல இருக்கு. அதிக கடன் வாங்கிய மாநிலம் அப்படிங்கிற இடத்துல முதல் இடத்துல தமிழகம் இருக்கு. அதிகமான தொகை நம்மளோட பெரிய பெரிய மாநிலங்கள்லாம் கூட இருக்கு இந்தியாவில், மக்கள் தொகையிலும் பெரிய எண்ணிக்கையில் உள்ள மாநிலங்கள்லாம் இருக்கு. ஆனால் நாம முதல் இடத்துல இருக்கோம். சரி, இதில் ஒரு தகவலையும் நம்ம சொல்லணும். எப்படின்னா இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அப்போ PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தான் வந்து நிதியமைச்சராக இருந்தார். அவர் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். என்ன அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது திமுக இப்போ அதிமுக ஆட்சி முடியும் போது அதனுடைய எவ்வளவு கடன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் அந்த வெள்ளை அறிக்கை. 4.5 அதாவது 4.5 லட்சம் கோடி தமிழகத்தில் கடனை வாரி சுருட்டி வச்சுட்டு போயிடறாங்க, இவங்க வந்து இவ்வளோ பெரிய கடனை ஏற்படுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. அவங்க 4.5 லட்சத்தில் விட்டாங்களா, இவங்க 7.5 லட்சத்தில் வந்து நிற்கிறாங்க. 3 லட்சம் கோடி கடனை இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதிகப்படுத்தியிருக்காங்க, கூடுதலாக வாங்கியிருக்காங்க. இந்த பணத்தெல்லாம் என்ன செய்தாங்க, மக்களுக்கு ஏதாவது செய்தாங்களா? மொரிஷியஸ் தீவு, அப்புறம் தாய்லாந்து, அப்புறம் பேங்காக், இப்படி சொல்லி அங்கே போய் செந்தில் பாலாஜி கேஸ் எடுத்தீங்கன்னா அங்கே 80,000 கோடிங்கிறாங்க, 60,000 கோடி கொள்ளையடிச்சதுன்னு சொல்கிறாங்க, என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் வந்து கௌதம சிகாமணி இருக்கார்ல நம்ம பொன்முடியுடைய மகன், அவருடைய கேஸை எடுத்து, பொன்முடியுடைய கேஸ், அவருடைய பையனுடைய கேஸை எடுத்து, அதுவும் 80,000 கோடி லெவலுக்கு தான் பேசுகிறாங்க. அப்போ இப்படி இன்னும் எத்தனை பேர் 8,000 கோடியில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. என்ன மிச்ச பெட்டியார் பாலு மற்றவங்க இவங்க எல்லாம் தோண்டும் போது, ஆ ராசா, ஓ ராணி, இவங்களெல்லாம் பிடிக்கும் போது இன்னும் எவ்வளோ வருதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் மூலமாகவும் இந்த மாதிரி கடத்தப்பட்ட சட்டத்துக்கு புறம்பாக பண பரிவர்த்தனை செய்து வச்சிருக்க பதுக்கிய அமௌண்ட்டே இந்த 2 வருஷத்துக்கு உள்ளால 60,000 கோடி 80. அப்போ சபரிசன் அவருக்கு மட்டும் எவ்வளோ இருந்திருக்கும்? அதே 30,000 கோடியை தாண்டி அவர் சம்பாதிச்சா PTR பழனிவேலராஜனுடைய ஆடியோவிலே அது வெளியே வந்துச்சு. அதனால தான் அவர் அமைச்சர்லாம் தூக்கினீங்க, வேற இலாகாவை மாற்றுனீங்க. ஆனால் அந்த மாதிரி பார்க்கும்போது நான் தமிழகத்தில் 3 லட்சம் கோடி கடன் அதிகமாயிருக்கு, ஆனால் இவங்க சொத்துக்கள் எல்லாம் இந்த அளவுக்கு விலாவாரியா மேலே போயிட்டே இருக்கு, அது எப்படி சாத்தியமாச்சு? அப்போ இதுதான் வந்து அந்த மாடலுக்கு பேர் தான் திராவிடியா மாடல். இது இப்படி தான் செய்யும். மக்களுக்கு பேரை சொல்லி கடனை வாங்கி கொள்ளையடிக்க வாங்க வேண்டியது, அப்புறம் வந்து அந்த பணத்தில் ஆட்டையை போட்டு சுவாகா போட்டுற வேண்டியது தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த மோடி கொடுப்பார் பார்த்தீங்களா, சில நிதிகளை வந்து இந்த இதுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ரூபாயெல்லாம் எடுத்து மாற்றி போடுவாங்க. ஒரு துறைக்கு வந்த ரூபாய் எடுத்து உதாரணமாக வந்து இப்போ ஆதி திராவிடருங்கிற பேரில் வச்சுருக்காங்களே எஸ்சி மக்கள், அந்த மக்களினுடைய கல்வி மேம்பாட்டுக்குன்னு மத்திய அரசு நிதி ஒதுக்குதுன்னா, இப்போ ஒரு 2,000 கோடி ஒதுக்குறாங்க அப்படின்னா, அந்த 2,000 கோடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி காலத்தில் அதை தூக்கி வேற ஒரு இதுக்கு ஒதுக்கி விட்டுட்டு அங்கே தான் கமிஷன் அடிக்க முடியும். இவங்க வந்து கமிஷன் அடிக்க முடியாதுன்னா கமிஷன் அடிக்கக்கூடிய ஏரியாவுக்கு திருப்பி விட்டுட்டு அங்கே கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, நீ இந்த நிதியை இதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும், அப்படி இல்லையா அந்த பணத்தை அப்படியே திருப்பி அனுப்பிடுறாசான்னு வச்சுட்டாங்க. இதில் தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டு நினைக்கிறேன் இந்த எஸ்சி மக்களுக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய அரசால் அனுப்பப்பட்ட பணம்லாம் திரும்பி போயிட்டு, எனக்கு பட்டியலின சமுதாய மக்களுடைய மேம்பாட்டுக்காக அனுப்பப்பட்ட பணம் மத்திய அரசு பணம் மத்திய அரசுக்கே திரும்பி போகுது, செலவு பண்ணாமல் திரும்பி போகுது.
இதுதான் இவங்களுடைய இது. அதே மாதிரி பாருங்க, இந்த கற்பின் பெண்களுக்கெல்லாம் வந்து நிறைய உதவிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அவ்வளவும் சோகா நிப்பாட்டி விட்டாங்க. இதுதான் இவங்களுடைய மாடல். ஆனா நம்பர் ஒன்னுங்கிறது கடன்ல இந்தியாவில் தமிழகம் தான் நம்பர் ஒன், முதல் இடத்துல போய் பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து திராவிடியா மாடல் ஆட்சி முறை அப்படின்னு நம்ம வந்து தெளிவா எடுத்துக்கலாம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மை உரக்க சொன்ன தங்களுக்கு நாரதர் மீடியா சார்பாக மிக்க நன்றி எல்ஜி. நன்றி விஜய், நன்றி விஜய் சின்னசாமி அவர்களுக்கும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.